குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஸ்பெஷல் டெஸ்ட் எழுதியிருக்கோம். அந்த டெஸ்ட்டு அதனுடைய கொஸ்டின் பேப்பர் அதுக்குண்டான ஆன்சரை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்குறது நம்ம கண்டிப்பாக அவசியம். ஏன் அப்படின்னா டெஸ்ட்டில் ஒரு சில கேள்விகளுக்கு நம்ம சரியான விடை எழுதியிருக்க மாட்டோம், தேடி பார்த்துருப்போம், அல்லது நமக்கு சரியாமல் புரியாமல் இருந்திருக்கும், வாசித்து பார்க்கும்போது புரியாமல் இருந்திருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் விட்டுருக்கலாம், அல்லது தவறான ஆன்சரே எழுதியிருக்கலாம். அதை பற்றி விளக்கங்கள் கண்டிப்பாக நமக்கு தேவை. எந்த ஒரு நம்ம தவறு பண்ணும் பட்சத்தில் அதை ரெக்டிஃபை பண்ணுறது ஆசிரியரோட கடமை, அதை செய்கிறது எங்களோட கடமை. அதனால் அதை நாங்கள் இணைப்போம் செய்கிறோம். அந்த கொஸ்டின்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இருக்கும் உங்கள்கிட்ட, அதனுடைய ஆன்சரை சொல்கிறோம், அதனுடைய விளக்கத்தை சொல்கிறோம், சரியாக கேட்டுக்காங்க. இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்து அந்த பாடத்திட்டத்தின் தொடர்ச்சியாக தான் அதுக்குள்ளே இருந்து தான் எழுதியிருக்காங்க, கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அதில் உள்ள விளக்கங்கள் நான் உனக்கு புரியாத பட்சத்தில் இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் புரியும். அதனால் கவனமாக கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இதில் உள்ள விளக்கத்தை நான் சொல்கிறேன். சரி, இதில் ஆன்சர்ஸ் எழுதியிருக்கேன், என்ன கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி அது உடனடிய விளக்கத்தை நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பாருங்கள், சக்ஸஸஸ் ஆஃப் 10 மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சக்ஸஸ் ஆஃப் 10 மில்லியன், 10 மில்லியனின் தொடரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். 10 மில்லியனின் தொடரி, தமிழில் 10 மில்லியனின் தொடரி, இங்கிலீஷை பொறுத்தளவில் சக்ஸஸர் ஆஃப் 10 மில்லியன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ 10 மில்லியன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, 10 மில்லியன் வந்து 1 crore ஈக்குவலாக இருக்கும். 10 மில்லியன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 1 கோடிக்கு எனக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1 கோடி கூட எதை சேர்த்துக்கணும், நம்ம 1 சேர்த்துக்கணும். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க, சக்ஸஸர்னு சொல்லியிருக்காங்க. சக்ஸஸர்னா 1 கூட்டணும், ப்ரிடிசஸர்னா என்ன செய்யணும், 1 கழிக்கணும், இருக்கிற மதிப்பை விட 1 குறைக்கணும் இல்லையா, ரைட். இட்ஸ் சக்ஸஸ் ஆஃப் 10 மில்லியன் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு 1 crore ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1 crore நமக்கு என்ன தெரியும், 7 0 தெரியும். எத்தனை 0, 7 0. அது கூட 1 கூட்டும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, 1 crore 1 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். இதுதான் ஆன்சர், சரியா. அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், 1 billion இஸ் ஈக்குவல் டு, 1 billion இஸ் ஈக்குவல் டு, 1 billion வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, 100 crore ஈக்குவலாக இருக்கும், 100 கோடிக்கு ஈக்குவலாக இருக்கும். 1 billionங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, 100 கோடிக்கு சமமாக இருக்கும், 100 கோடிக்கு சமமாக இருக்கும். சரி, அதுக்கு எத்தனை 0 இருக்கும் பாருங்கள். 100 கோடினா நமக்கு 1 கோடிக்கு 7 0, 100 கோடிக்குனா கண்டிப்பாக 9 0, 1 2 3 4 5 6 7 8 9 9 0. அப்போ 100 கோடிக்கு சமமாக இருக்கும், 1 billionங்கிறது எழுதியாச்சு, ரைட். அடுத்தது பாருங்கள், த வேல்யூ ஆஃப் 3 + 5 - 7 × 1 இஸ் என்னன்னு கேட்டேன். 3 × 3 + 5 - 7 × 1 நம்ம நினைச்சோம் ஃபஸ்ட்டு 7 × 1 = 7, 3 + 5 = 8, 8 - 7 = 1, தட் இஸ் ஆன்சர் 1, சரியா, ரைட். 1ங்கிறது விடை, ரைட். அடுத்து என்ன கொடுத்துக்கு, த ஹோல் நம்பர் தட் டஸ் நாட் ஹேவ் எ ப்ரெடிசஸர் இஸ், ஹோல் நம்பருக்கு ப்ரெடிசஸர் உண்டா அப்படின்னு கேட்டது, சரியா. ஹோல் நம்பர்னா என்னது நமக்கு தெரியும், முதல்லது இயல் எண், முழு எண், முழுக்கள் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ ரெண்டாவது தான் ஹோல் நம்பர்ஸ், அது என்ன முழு எண் சொல்கிறோம். முழு எண் எதுலேருந்து தொடங்கும், 0 தொடங்கும், 0 1 2. அப்போ 0 முந்திர நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு, முந்திர நம்பர் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ கிடையாது, 0 முந்திர நம்பர் நமக்கு என்ன செய்யுது கிடையாது, அதனால தான் கொடுத்துருக்கு. எதுக்கு ப்ரிடிசஸர் கிடையாது அப்படின்னா, 0 ப்ரிடிசஸர் கிடையாது, அதான் கொடுத்துருக்கு, சரியா. அதனால தான் 0 கொடுத்துருக்கோம், சரியா, ரைட். ப்ரிடிசஸருங்கிறது முன்னே சொல்லுவோம், சரியா. அடுத்தது, த நம்பர் ஆஃப் டேஸ் இன் டபிள்யூ வீக்ஸ் இஸ், வாரத்துக்கு எத்தனை நாள், 7. அப்போ 7 டபிள்யூ மல்டிப்ளை பண்ணும்போது 7 × W, 7 × W, வாரத்தின் நாட்கள் வந்து 7, அதனுடைய டபிள்யூ மல்டிப்ளை பண்ணும்போது 7 × W, சரியா. த ரேஷியோ ஆஃப் 1 to 20 paisa இஸ், அதாவது 1 ரூபாய்க்கும் 20 paisa ரேஷியோ கேட்டது. நமக்கு தெரியும் ரூபேஸ் 1 இஸ் டு 20 paisa, சரி. 1 ரூபாயில் எத்தனை பைசா இருக்கு, 100 paisa, அவ்வளோ. அப்போ 100 20 டிவைட் பண்ணு, 0 பேரும், 1 2 2 5 2 10. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, 5/1. இது எப்படிங்களா ரேஷியோவில் எழுதும்போது 5:1, அதான் ரிசல்ட், சரியா. அப்போ ஒரே மாதிரியான யூனிட்டுக்கு நம்ம மாற்றிக்கிறோம், இது ரூபாயில் இருக்குது, இது பைசாவில் இருக்குது. அப்போ பைசாவை நம்ம ரூபாயை பைசாவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ 1 ரூபாயில் 100 paisa. அப்போ என்ன, 100:20, 100/20 ஃப்ராக்ஷன் எழுதுகிறோம், அதை கேன்சலேஷன் பண்ணுறோம், 5/1 இருக்கும், 5:1, அதான் நமக்கு ரிசல்ட், சரிதானா, ரைட். இதை பார்த்தாச்சு. அடுத்தது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், கவனம் பாருங்கள். த ஸ்மாலஸ்ட் 7 digit numbers,
ஸ்மாலஸ்ட் செவன் டிஜிட் நம்பர் டோட்டலாக கவுண்ட் பண்ணும்போது செவன் டிஜிட் வரணும், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. அதே மாதிரி லார்ஜஸ்ட் செவன் டிஜிட் நம்பர்லாம் என்ன செய்யணும், எத்தனை எத்தனை இது வரும் நமக்கு, நைன் 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 சொல்லி செவன் டிஜிட்ல என்ன செய்யணும், நைன் 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 சொல்லி வரும், அது லார்ஜஸ்ட் நம்பர், இது ஸ்மாலஸ்ட் நம்பர் சரிதானே. அடுத்தது எட்டு, நாற்பத்தஞ்சு டிவைடட் பை செவன் பிளஸ் எயிட் மைனஸ் டூ, இதுக்கு ரிசல்ட் கேட்டிருக்கு. நாற்பத்தஞ்சு அப்படியே இருக்கும், ப்ராக்கெட் உள்ளது, செவன் பிளஸ் ஃபைவ் எயிட் என்ன இருக்கு பதினஞ்சு மைனஸ் டூ. இப்போ இதை டிவைட் பண்ணுறோம், நாற்பத்தஞ்சு பதினஞ்சால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள், த்ரீ கிடைக்கும். ஒரு பதினஞ்சு பதினஞ்சு, மூணு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு அப்படின்னு கிடைக்கும். அப்போ த்ரீ மைனஸ் டூ சீக்வல் டு ஒன், அதான் இந்த ரிசல்ட், எயிட்டுக்குள்ள ரிசல்ட் சரிங்களா. முதல்ல ப்ராக்கெட்டில் உள்ளதை நம்ம போட்டுக்கிடுவோம், அப்புறம் டிவைட் ஒர்க் ஆகும், அது டிவைட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வேல்யூவை அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணணும், ஈக்குவல் டு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு தான் ஒன்று சரிதானா. எட்டுக்கு அடுத்து ஒன்பது, வென் டேஸ் இஸ் ஆடட் டு எ நம்பர் இட் ரிமைன்ஸ் த சேம். ஒரு நம்பரை ஒரு நம்பரோட எந்த நம்பரை ஆட் பண்ணும்போது அதே நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஜீரோ கூட எந்த நம்பரையும் கூட்டும் போது நமக்கு என்ன தான் கிடைக்கும், அதே எண் கிடைக்கும். ஜீரோ கூட எந்த எண்ணையும் கூட்டும் போது அதே எண் கிடைக்கும் இதுதான். அடுத்தது பத்து, த லெட்டர் ஏபிசி டாட் 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 எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஆர் யூஸ் டு ரெப்ரசன்ட். இந்த அல்பபெட் லெட்டர்ஸ் ஏலேருந்து பி ஏ டு இசட் இருக்குல்ல, அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதை வேரியபிள்ஸ், ஆங்கிலத்தில் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம், தமிழில் மாறிகள்னு சொல்லுவோம், தமிழில் என்ன சொல்லுவோம் மாறிகள்னு சொல்லுவோம் சரிதானே. அடுத்தது ரேஷியோ ஆஃப் ருபீஸ் த்ரீ இஸ் டு ருபீஸ் ஃபைவ், மூன்று ரூபாய்க்கும் அஞ்சு ரூபாய்க்கும் உள்ள ரேஷியோ எழுதுங்க அப்படின்னு சொல்லி, மூன்று ரூபாய்க்கும் அஞ்சு ரூபாய்க்கும் உள்ள ரேஷியோ எழுதிருக்கு. நம்ம இந்த யூனிட்டை தூக்க வேண்டிதான், அப்போ த்ரீ இஸ் டு ஃபைவ் அது அப்படியே ரேஷியோவில் எழுத வேண்டிதான். அடுத்தது கொடுத்துருக்கு ரேஷியோ ஆஃப் த்ரீ மீட்டர் டு டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர். சரி, டூ மீட்டருக்கும் டூ மீட்டருக்கும் த்ரீ மீட்டருக்கும் டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டருக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டது சரியா. த்ரீ த்ரீ மீட்டர் ஒன்று மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் அல்லது சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும், ரெண்டு ஒரு வித்தியாசம் சரியா, ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சரி, மீட்டரை சென்டிமீட்டரை மாற்றும் போது நூறால் மல்டிப்ளை பண்ணும், அப்போ இதில் என்ன கிடைக்கும், த்ரீ ஹண்ட்ரட் இஸ் டூ த்ரீ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இஸ் டூ டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர். அப்போ இதை பண்ணும்போது ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும், நமக்கு த்ரீ பை டூ கிடைக்கும், த்ரீ இஸ் டூ டூ கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன கிடைக்கும், த்ரீ இஸ் டூ டூ. ஒரே மாதிரியான யூனிட்டுக்கு மாற்றிக்கணும் நம்ம, எப்படி இங்கே ருபி பைசாவை ருபீஸாக ருபீஸாக பைசாவை மாற்றணுமோ அதே மாதிரி இங்கே என்ன செய்யணும், மீட்டரை சென்டிமீட்டராக இணைச்சிரும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா, மாற்றிக்கிட்டே இணைச்சிரும், அதுக்கப்புறம் ரேஷியோ இணைச்சிரும் கண்டுபிடிக்கிறோம் சரிதானா. அடுத்தது தேர்டு, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், சக்சஸஸ் ஆஃப் ஏ ஒன் டிஜிட் நம்பர் ஒன் டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஏ ஒன் டிஜிட் நம்பர். அதாவது எல்லா ஒன் டிஜிட் நம்பருக்கும் சக்சஸர் ஒன் டிஜிட் நம்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான், தப்பு தான். எப்படி தப்பு பாருங்கள், சக்சஸர் நைன் இருக்கிறது ஒன் டிஜிட் நம்பர், இதனுடைய சக்சஸர் என்னவாக இருக்கும் டென்னாக இருக்கும், இதனுடைய நம்பர் சக்சஸர் என்னவாக இருக்கும் டென்னாக இருக்கும், அப்போ கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும் தப்பாக இருக்கும் சரியா, அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ப்ரிடிசிசர் ஆஃப் த்ரீ டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஏ த்ரீ ஆர் ஃபோர் டிஜிட் நம்பர். த்ரீ டிஜிட் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும், ஹண்ட்ரட்ல ஸ்டார்ட் ஆகும் சரியா, எதில் முடியும் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைனில் முடியும் சரியா. அப்போ ப்ரிடிசிசர் வந்து அதனுடைய முன்னி வந்து கண்டிப்பாக த்ரீ டிஜிட் நம்பராக இருக்கும், ஃபோர் டிஜிட் நம்பராக இருக்கும்னு சொல்கிறான். இதனுடைய ப்ரிடிசிசர் என்ன வரும், தொண்ணூற்றி ஒம்பது வரும் சரியா, ரைட். அப்போ ஃபோர் டிஜிட் நம்பராக இருக்காது, டூ டிஜிட் நம்பராக இருக்கலாம், த்ரீ டிஜிட் ஆர் டூ டிஜிட் நம்பராக இருந்தால் மட்டும்தான் அது ட்ரூவாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட்டு ஃபால்ஸ் நல்ல என்ன வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், அந்த கொஸ்டின்லேயே கரெக்ஷன் இருக்குது, ஒய் இன்ட்டு டுவெண்ட்டி அப்படின்னு இருந்துச்சு, ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா செவன் இன்ட்டு டுவெண்ட்டி மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ செவன் இன்ட்டு டுவெண்ட்டி ஏழு பன்னிரெண்டு பதினாலு நூற்றி நாற்பது கழித்தல் நாலு சீக்குவல் டு நூற்றி முப்பத்தாறு. அப்போ நூற்றி முப்பத்தாறு ஈக்குவல் டு நூற்றி முப்பத்தாறு, ட்ரூ ஆர் ஃபால்ஸா, ட்ரூ ட்ரூ ஆயிட்டு. அடுத்தது சிக்ஸ்டீன், மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் ஃபார் ஹோல் நம்பர். கண்டிப்பாக இருக்கும் சரியா, ஆடிட்டிவ் என்னது நமக்கு என்ன பங்கீட்டு விதி இருக்குது நமக்கு இருக்கு, அதில் அடிஷன் எந்த ஒர்க் ஆகும், அதுவும் மல்டிப்ளிகேஷனில் அடிஷன் ஒர்க் ஆகும் சரிதானா, அதனால் ட்ரூ. பதினாறு ட்ரூ. பதினேழு பாருங்கள்,
The product of Q and 20 is 20 Q. Right தாம். ஒரு நம்பரையும் ஒரு அல்பப்பட்டி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன செய்யும் ரெண்டு சேர்ந்தாப்புல வரும் சரிதானா. அடுத்து பாருங்க, ஒன் ஆஃப் த டேர்ம் இஸ் ஏ ரேஷியோ கேனாட் பி ஒன். சரியா, ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் இன் ஏ ரேஷியோ கேனாட் பி ஒன், கேனாட் பி ஒன். கண்டிப்பாக என்ன செய்யும் அந்த அன்னைக்கு அது ட்ரூவான ட்ரூவான கான்செப்ட் தான். சரிங்களா, 18. சரி, இப்போ இதில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இதில் உள்ளது கவனமாக நம்ம பார்த்ததில்லை, கவனமாக இணைஞ்சோம், நம்ம செஞ்சு பார்த்தோம். இதில் உள்ள விளக்கத்தையும் பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டு மதிப்பெண்கள் 2 marks questions-ஐ நம்ம இணைச்சுவோம். இப்போ பார்க்க போகிறோம். ரைட் மாணவர்களுக்கு, அவங்க 2 marks நம்மளை பார்க்க 19th question நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, என்ன கொடுத்துருக்கு, லார்ஜஸ்ட் 6th digit நம்பரை நம்ம எழுதணும். அதில் இந்தியன் நம்பர் சிஸ்டத்துலையும் எழுதணும், இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டத்துலையும் எழுதணும். கமா போட்டு என்ன செய்யணும் எழுதணும். சரிதானா, அது வேட்ஸில் என்ன செய்யலாம் எழுதிக்கலாம், நம்பர்ஸில் நம்பர்ஸில் எழுதி வேட்ஸில் எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம் நமக்கு தெரியும், லார்ஜஸ்ட் 6th digit நம்பரை என்ன தெரியும், 9999999. அப்போ இதான் என்னது, லார்ஜஸ்ட் 6th digit நம்பர். சரிதானா, இப்போ இதை இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் எப்படி எழுதலாம், 9,99,999 இப்படி எழுதுறது. இதுதான் இந்தியன் சிஸ்டம் நம்பரில் செய்யுது. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் நம்பரில் எப்படி எழுதலாம், 3-3 digit என்ன செய்யும் நமக்கு, 3-3 digit என்ன செய்யும் இருக்கும். இது இந்தியன் நம்பர் சிஸ்டம், இது இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். லார்ஜஸ்ட் 6 digit நம்பரை எழுதிக்கணும், அதுக்கப்புறம் அது இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் கமா போட்டு எழுதணும், இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டத்தில் கமா போட்டு என்ன செய்யணும் எழுதிக்கணும். சரிங்களா, இதை வேட்ஸ் எழுதிக்கலாம், 9,99,999 அப்படி சொல்லி என்ன செய்யலாம் எழுதிக்கலாம். இது இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, 999, அதுக்கப்புறம் 999,999 அப்படின்னு சொல்லி எழுதணும். 999,999 அப்படின்னு சொல்லி எழுதணும எழுதணும். இதை நீங்கள் வேட்ஸில் எழுதிக்காங்க எழுதிக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள் ரெண்டாவது கணக்கு, அரேஞ்ச் த டிசெண்டிங் ஆர்டர். கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ஸ் கொடுத்துருக்கு, அரேஞ்ச் த டிசெண்டிங் ஆர்டர். நம்ம பார்ப்போம் டிஜிட்ஸ் அதிகமாக உள்ளதா ஃபஸ்ட்டு, நமக்கு என்னது பெரிய நம்பர் நமக்கு தெரியும். அப்போ டிஜிட்ஸில் எதுதான் பெரிய நம்பர் இருக்கும், 2, 4, 6. அப்போ இது பெரிய நம்பர். அதுக்கப்புறம் இது 5 digit இருக்குது, இதில் 5 digit இருக்குது, இதில் 5 digit இருக்குது, இது 4 digit இருக்குது. அப்போ இருக்கிறதுல சின்னது இது. சரிதானா, 6,348 டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுருக்கு. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எழுதுருக்கு, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் எழுதுருக்கு. சரிதானா, அப்போ ஏர்போர்ட்டாச்சு, பெரிய நம்பர் நமக்கு தெரியும், 128,435 இதான் பெரிய நம்பர். அதுக்கு அடுத்தது சின்ன நம்பர் என்ன வரும் பாருங்க, 25,840. அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் என்ன இருக்கு, 21,354. அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் என்ன இருக்கு, 10,835. அதுதானா, அப்போ டிஜிட்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்பர் இப்போ ஈக்குவல் டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இங்கே இதில் 5 digit, இதில் 5 digit, இதில் 5 digit இருக்குது. அப்போ 5 digit இதில் 25,000, இதில் 21,000, இதில் 10,000 இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதனால் கவனமாக அரேஞ்ச் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் பண்ணணும். ரைட், 21வது கொஸ்டின் என்ன பாருங்கள், 21வது கொஸ்டினில் நம்ம கொடுத்துருக்குறது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, சேரன் கேடிய பேங்க் சேவிங்ஸ். 70,000 அவர் சேரன் வந்து பேங்க்கில் சேவிங்ஸாக வச்சுருக்காரு, 7,50,250 வச்சுருக்காரு. உடனே ஒரு செலவுக்காக, எதுக்காக, எஜுகேஷனல் பர்பஸ், அதனுடைய அதாவது தன்னுடைய கல்வி செலவுக்காக நினைச்சிறாரு. அவர் நினைச்சிறாரு 534,500 பணத்தை எடுக்கிறார். மிச்சம் எவ்வளோ இருக்கும், மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்க, மீதி பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், பேங்க் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்கேன். சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான், என்ன செய்யணும், 0-0, 5. இதுலேருந்து ஒன்று கடன் வாங்குகிறோம், இது என்னவாக மாறும், 12 மாறும். அப்போ இது என்னவாக இருக்கும், இங்கேருந்து ஏற்கனவே ஒன்று கடன் வாங்கியிருக்கோமோ இங்கே 4 மாறும், இது 10 மாறும், 10 ஒன்று கடன் வாங்கியிருப்போம். அப்போ இதில் என்னவாக மாறும், 9 மாறும். 12 5 போச்சுன்னா என்னது, 7, 5, 12. அப்புறம் 9, 9 4 போச்சுன்னா எத்தனை, 9 4 போச்சுன்னா 5, 4 3 போச்சுன்னா எத்தனை, 1. இங்கே எனக்கு 7 5 போச்சுன்னா எத்தனை, 2. 215,750 என்ன செய்யும் இருக்கும், 750 பேங்க் பேலன்ஸ் மீதி. அவர் சேவிங்ஸில் உள்ள அமௌண்ட் வந்து 7,50,250, அவர் 5,34,500 பணத்தை எடுத்துட்டாரு. மிச்சம் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 2,15,750 மிச்சம் என்ன செய்யும் இருக்கும். ரைட், அடுத்தது பாரு, எஸ்டிமேட் த சம் ஆஃப் என்ன இருக்குது,
157826 அண்டு 32469 இது ரெண்டும் இணைச்சுப்போம் சம் பண்ணிட்டு அதை இணைச்சிரும் நியரஸ்ட் 10,000 இணைச்சிரும் அதனுடைய பக்கத்தில் உள்ள அந்த இதை நியரஸ்ட் தொடர்ச்சியாக உள்ள என்னது 10,000 10,000 இணைச்சிரும் நம்ம அதை ரவுண்ட் அப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு கணக்கில் எப்படி பண்ண போகிறோம் முதல்ல சம் பண்ணிக்கிறோம் 157826 அதே மாதிரி 32469 9 6 15 5 மிச்சம் 1 இதோட சேரும் 3 3 6 9 8 4 12 2 மிச்சம் 1 இதோட சேரும்போது 8 8 2 10 0 மிச்சம் 1 6 6 3 9 1 என்ன இருக்குது 190,295 இருக்குது 190,295 சரி இதை எதுக்கு ரவுண்ட் அப் பண்ண சொல்லியிருக்க நியரஸ்ட் 10,000 10,000 ரவுண்ட் அப் பண்ண சொல்லியிருக்காங்க 10,000 எங்கே இருக்குது 1 10 100 1000 10,000 அப்போ இதை தான் ரவுண்ட் அப் பண்ணணும் இந்த பகுதியை தான் ரவுண்ட் அப் பண்ணணும் அப்போ பண்ணும்போது என்ன இருக்குது இதுக்கு அந்த பகுதியில் ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குது நமக்கு 5,000 கீழே தான் இணைச்சது இருக்குது அப்போ என்ன செய்யணும் ரவுண்டு நியரஸ்ட் 10,000 10,000 வந்து என்ன வேல்யூ இருக்குது 190,000 அப்படின்னு ரவுண்ட் அப் பண்ணணும் 190,000 நியரஸ்ட் 10,000 அதாவது 10,000 ரவுண்ட் அப் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 190,000 அப்படிங்கிறது ரவுண்ட் அப் பண்ணுறோம் இந்த வேல்யூ தான் சரிதானா அப்போ இதில் உள்ள கணக்குகளை பாருங்கள் இதெல்லாம் வேர்ட்ஸ்லையும் கண்டிப்பாக என்ன செய்யணும் இந்தியன் நம்பர் சிஸ்டம் இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் வேர்ட்ஸ்ல 9,99,999 அப்படின்னு எழுதணும் இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டத்தில் 999,000 அண்ட் 999 அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் நம்ம எழுதணும் சரிதானா எழுதிக்காங்க அடுத்த கணக்குகளை இப்போ தொடர்ச்சியாக பார்ப்போம் ரைட் பாருங்கள் நம்ம சே ட்ரூ ஆர் ஃபால்ஸில் 18th பார்த்தோம் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ட்ரூன்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக அது ஃபால்ஸ் தான் ஒன் ஆஃப் த டேர்ம் இன் எ ரேஷியோ கேனாட் பி ஒன் ஐ கேன் பி ஒன் கேன் பி ஒன்னா ட்ரூ கேனாட் பி ஒன்னுனா ஃபால்ஸ் நல்லா ஞாபகம் கண்டிப்பாக ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அதில் இல்லாமல் இல்லை இல்லாமல் என்னச்சு முடியாது இருக்க முடியாது ஏன்னா அப்படின்னா ரேஷியோனாலே சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு குவான்டிட்டியை கம்பேர் பண்ணுறது தான் இந்த கம்பேரிஷன் ஆஃப் டூ குவான்டிட்டி கம்பேரிஷன் பண்ணுறது டூ குவான்டிட்டியாக தான் நம்ம அந்த ரேஷியோன்னு சொல்கிறோம் அப்போ கண்டிப்பாக ஒரு பிளேஸில் ஒரு ரேஷியோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அதனால் இல்லாமல் இருக்காது அதனால் ஒன் ஆஃப் த டேர்ம் இன் எ ரேஷியோ கெனாட் பி ஒன் அப்போ அது ஃபால்ஸாக இருக்கும் கேன் பி ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா அது என்னவாக இருக்கும் ட்ரூவாக இருக்கும் நல்லா ஞாபகம் சரிதானா கெனாட் பி ஒன்னுனா கண்டிப்பாக அது ஃபால்ஸ் நல்லா ஞாபகம் ரைட் 23rd சம் பாருங்க அறிவழகன் இஸ் 30 இயர்ஸ் யங்கர் டு ஹிஸ் ஃபாதர் அறிவழகன் வந்து தன்னுடைய ஃபாதர் வயசுலேருந்து எனது 30 வயசு குறைஞ்சவர் இளையவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ரைட் அறிவழகன் ஏஜ் இன் டேர்ம் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் ஏஜ் அதுதான் கொடுத்துருக்கு அப்போ ஃபாதரோட ஏஜை ஒய்னு வச்சுக்கிட்டோம்னா அறிவழகனோட ஏஜ் வந்து ஃபாதரோட வயசுலேருந்து எவ்வளோ வயசு குறையாது 30 வயசு குறையா அப்போ ஒய் மைனஸ் தேர்ட்டி இதை தான் என்ன சொல்லுவோம் நம்ம அல்ஜிப்ரா மெத்தடில் நம்ம எழுதிக்கோம் ரைட் அடுத்து பாருங்கள் 24 சிம்பிளிஃபை த ரேஷியோ 20:5 அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் 20/5 ரேஷியோ ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம் கேன்சலேஷன் பண்ணலாமா 4 5 5 எத்தனை 4 5 20 சரியா ரைட் அப்போ இதை எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம் இதை எழுதும்போது 4:1 அப்படிங்கிற ரிசல்ட்டாக நம்ம எழுதிக்கலாம் சரியா 20:5 4:1 அப்படிங்கிற சிம்பிளிஃபையை எழுதிக்கலாம் தென் அனதர் பாருங்கள் 25th சம் அகிலன் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் இன் அன் அவர் ஒரு மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறார் செல்வி வாக்ஸ் 6 கிலோமீட்டர் இன் அன் அவர் ஃபைண்ட் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை அகிலன் டு தட் ஆஃப் செல்வி சரி இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் நமக்கு கேட்டிருக்கு சரி அப்போ அகிலன் என்ன 10 கிலோமீட்டர் போகிறாரு ஒரு மணி நேரத்தில் செல்வி வந்து என்ன செய்கிறார் 6 கிலோமீட்டராக போகிறாங்க அப்போது 10 கிலோமீட்டர் யூனிட் தேவையில்ல 10:6 இதை ஃப்ராக்ஷனில் எழுதுனா எப்படி எழுதலாம் 10/6 கேன்சலேஷன் பண்ணலாமா 3 2 6 5 2 10 அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் ஃப்ராக்ஷன் இதை ரேஷியோவில் 5:3 அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன கிடைக்கும் 5:3 ரிசல்ட்டு நமக்கு கிடைச்சது கிடைக்கும் சரிதானா அப்போ இதில் உள்ள விளக்கங்களை பார்த்துக்கிட்டீங்களா இந்த 18th மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கவனமாக பார்த்துக்கோங்க அதில் கேன் பி ஒன் இருந்துச்சுன்னா ட்ரூவாக இருக்கும் கெனாட் பி ஒன் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும் ஃபால்ஸாக இருக்கும் சரிதானா ரைட் இப்போ நம்ம அதில் 3 மார்க் கொஸ்டின்ஸை நம்ம இப்போ பார்ப்போம் சரிதானா
இப்போ சிம்பிளிஃபை இதை சுருக்கணும் சரிங்களா. இதில் ஒரு கணக்கு இருக்குது பாப்புலேஷன் கணக்கு இருக்குது ரைட். இந்த கணக்கு ரெண்டையும் செய்வோம் சரி. இதை சுருக்க போகிறோம் ஈக்குவல் டு சரியா ரைட். நம்ம பாருங்கள் எப்போவுமே ப்ராக்கெட் உள்ள தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட்டு டிவைடட் டூ ப்ளஸ் இதுக்குள்ளதெல்லாம் சிம்பிளி மூவி ரெண்டு ஆறு மைனஸ் ஆறு டிவைடட் டூ. அடுத்து என்னச்சுவோம் டிவைட் சிம்பிளாக நம்ம பார்ப்போம். டிவைட் சிம்பிள் பாருங்கள் ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட்டை டூவால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர். எயிட்டை டூவால் டிவைட் பண்ணும்போது ஃபோர் ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள் சிக்ஸு மைனஸ் சிக்ஸை டூவால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபோர். ஆறில் மூணு போச்சுன்னா ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் செவன் ரைட்டா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ப்ராக்கெட்டுக்குள்ளது தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிவிஷன் அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் அதுக்கப்புறம் அடிஷன் அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. முதல்ல ப்ராக்கெட்டில் உள்ளது அடைப்புக்குறிக்குள்ளதை முதல்ல செய்யணும். அதுக்கப்புறம் வகுத்தல் குறியீடுகளை செய்யணும். அடுத்தது பெருக்கல் குறியீடை செய்யணும். அப்புறம் கூட்டல் குறியீடை செய்யணும். அப்புறம் கழித்தல் குறியீடு. இப்படி தான் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரணும். அப்படி செஞ்சால் தான் நம்ம சரியான விடையை கொண்டு வர முடியும் ரைட்டா ரைட். இது சிம்பிளி பண்ணிச்சு நம்ம கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன கிடைக்கி நூற்றி ஏழு சரியா ரைட்டு. இதில் டுவெண்ட்டி செவன்த் கொஸ்டின் பாருங்கள் பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி 43,43,645 43,43,645 எந்த வருஷத்தில் 2001 இந்த பாப்புலேஷன் இருக்குது. 2011 அதனுடைய பாப்புலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா 46,81,087 இப்படி இருக்குது. அப்போது அதனுடைய அதிகரித்த மக்கள் தொகையோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 2011 மக்கள் தொகையிலிருந்து 2001 மக்கள் தொகையை கழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதான் என்ன செய்யணும் 1000 முழுமையாக்கணும். ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட்டு 1000 அப்படின்னு எடுக்காங்க. நியரஸ்ட்டு 1000 சொல்லியிருக்காங்க சரி. 1000 நம்ம முழுமையாக்கும் 1000 நம்ம என்னச்சுவோம் முழுமையாக்கும் பாருங்கள். 7-5 போச்சுன்னா எத்தனை 2 8-4 போச்சுன்னா 4 இங்கேருந்து ஒன்று கடன் வாங்குகிறோம். இந்த இடத்துல 10 மாறும். 10 மாறும் போது 7 0 இருக்கும். இங்கேருந்து ஒன்று கடன் வாங்குகிறோம் இது 7 அப்போ இது என்ன ஆயிரும் 10 10 6 போச்சுன்னா என்னது 4 10 3 போச்சுன்னா எத்தனை 10 இருந்து 10 இருக்கும். 10 3 போச்சுன்னா 7 7 4 போச்சுன்னா எத்தனை 3 அதுக்கப்புறம் 6 3 போச்சுன்னா 3,37,442 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்கும் சரியா. இதை என்ன அப்படின்னா மக்கள் தொகை 2011 2001 மக்கள் தொகையை கழிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இது கிடைக்கும். இதை என்ன செய்யணும் 1000 முழுமைப்படுத்தணும். 1000 என்ன இந்த வேல்யூ பாருங்கள் இதுக்கப்புறம் உள்ள வேல்யூ 500 குறைவாக இருக்குது. அப்போ என்ன செய்வோம் 337,000 அவ்வளோதான் 337,000 அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஏன்னா இந்த வேல்யூ இதுக்கு அடுத்த வேலையை தான் நம்ம செக் பண்ணுவோம். இது 500 குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே போட்டுக்கிடுவோம். 500 மேலே இருந்துச்சுன்னா இது என்னவாக மாறிடும் 38 மாறிடும் சரியா. அதனால் ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் 1000 1000 முழுமையாக்கும் போது 337,000 அப்படின்னு சொல்லி விட நமக்கு என்ன செய்யுது கிடைக்கும் சரிங்களா. மாணவர்களே இந்த ரெண்டு கணக்கை என்ன செய்யுங்க கவனமாக எழுதி வச்சுக்காங்க ரைட். அடுத்து பார்ப்போம் ரைட். மாணவர்களே கவனிங்க இதை ப்ராப்பர்ட்டிஸை பயன்படுத்தி செய்யணும். 28-29 இந்த சம்மை செய்யணும். 30-31 இதோட முடியுது. கவனம் பாருங்கள் இதை எப்படி செய்யலாம். இந்த ரெண்டு இதுக்கும் காமனாக எந்த வேல்யூ இருக்குது 500 இருக்குது ஈக்குவாலிட்டி 500 ராக்கெட்டுக்குள்ளே 689 கழித்தல் 89 அடுத்து என்ன இருக்குது 500 அப்படியே போட்டுக்கலாம். 689 89 போச்சுன்னா என்ன கிடைக்கும் 600. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை 6×30 அந்த 0 சேர்த்தா அவ்வளோதான் ரிசல்ட் சேர்த்தானா. 500 இந்த ரெண்டு டேமில் 500 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் என்ன மிச்சம் இருக்கும் 689 இருக்கும். இதில் மிச்சம் 89 இருக்கும். அந்த 500 அப்படி இருக்கும். 689 89 போச்சுன்னா 600 இருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது ரெண்டுக்கு இடைப்பட்டதில் இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன கிடைக்கும் நமக்கு 300,000 நமக்கு கிடைக்கும் சரிதானா ரைட். 29 கொடுக்கப்பட்டுள்ள நம்பர் கிவன் நம்பர் என்ன கொடுத்துருக்கு 2,975,842 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. இந்த நம்பரை நியரஸ்ட் லேக்ஸுக்கு மாற்றணும். நியரஸ்ட் லேக்ஸ் அதே மாதிரி நியரஸ்ட் 10 lakhs ரெண்டுக்கு மாத்திரம் நல்லா பாருங்க. நியரஸ்ட் லேக்ஸ் என்ன இருக்கு 1, 10, 100, 1000, 10,000, 100,000. அப்ப
அப்படின்னா இருக்கு. அப்ப இதுதான் நம்ம நினைச்சுவோம், நம்ம கன்சிடர் பண்ணுவேன். அப்ப இது அஞ்சுக்கு மேல இருக்கு, அஞ்சுக்கு மேல இருந்தாலே இது கூட ஒண்ணு சேரும், ஒன்பது கூட ஒண்ணு சேர்ந்தா என்னது பத்தா மாறிடும். பத்து அப்ப இது ஜீரோ ஆயிரும், இது கூட ஒண்ணு சேரும் போது இதுல முப்பதாயிரம், அப்போ இதுல 30 லட்சம் அப்படின்னு மாறும். என்ன மாறும்? 30 லட்சம். சரிங்களா? ரைட்டு. அதே மாதிரி நியரஸ்ட் 10 லேக்ஸ் எதை கன்சிடர் பண்ணுவோம்? இதை கன்சிடர் பண்ணுவோம். அஞ்சுக்கு மேல இருக்கு, அப்போ அஞ்சுக்கு மேல இருக்கும்போது இதுல இருந்து ஒன்னு கூட்டும் போது என்னாயிரம், 30,000 மூணா மாறிடும். அப்போ இணைச்சிரும் 30 லட்சம். அப்போ இந்த நம்பருக்கு நியரஸ்ட் 10 லேக்ஸும் நியரஸ்ட் லேக்ஸுக்கும் 10 லேக்ஸுக்கும் ஒரே விடை கிடைக்குது, ஒரே விடை கிடைக்குது. நல்லா ஞாபகம், இது ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். நியரஸ்ட் லேக்ஸுக்கும் நியரஸ்ட் 10 லேக்ஸுக்கும் நியரஸ்ட் 10 லேக்ஸுக்கும் ஒரே மாதிரியான விடை கிடைக்கும். ஏன் கிடைக்கும் அப்படின்னா, அங்கே 9 இருக்கு சரிங்களா, அந்த 9 வரும்போது ஒன்று ஆட் பண்ணும்போது 10 மாறும், அது 0, அந்த 1 வந்து அடுத்த நம்பரோட ஆட் பண்ணுவோம், அதனால 3 மாறிடுது. 30 லேக்ஸ் சரிங்களா, இதுலேயும் 30 லேக்ஸ் கிடைக்கும். சரி தானே? அடுத்தது பாருங்கள், 30 சம் பாருங்கள். ஒரு நம்பர் கொடுத்துருக்கு, ஜியோட வேல்யூ கொடுத்துருக்கு. ஜியோட வேல்யூ வந்து 300 கொடுத்துருக்கு. அதில் ஜி மைனஸ் 1 என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ 300 - 1 ஈக்குவல் டு 300 ஒன்று குறைச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 299. சரி தானே? அதே மாதிரி ஜிங்கிற மதிப்போட ஒன்று கூட்டினா என்ன கிடைக்கும்? 300 + 1 கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 301. அவ்வளோதான் ரிசல்ட். சரி தானே? ரைட்டு. 31th சம் நமக்கு சொல்லியிருக்கு, கோபாலோட வயசு வந்து கர்ணனோட வயசை போல 5 வயசு வந்து இளையவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. கோபால் வந்து கர்ணனோட 8 வயசு இளையவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்போ கர்ணனோட வயசு என்னன்னு கேட்டிருக்கு, கண்டுபிடிக்கணும். அவனுடைய சம் ஆஃப் த ரெண்டு வயசையும், கர்ணனோட வயசும் கோபாலோட வயசையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். அப்போ என்ன சொல்லணும்? முதல்ல கர்ணனோட வயசு n பிளஸ் கோபாலோட வயசு n மைனஸ் 8 ஈக்குவல் டு 30. என் எத்தனை எண் இருக்கு? 2n இருக்கு. இந்த மைனஸ் 8 அந்த சைடு போகும்போது பிளஸ் 8 மாறும். அப்போ 2n = 38. அப்போ n = 38/2. இந்த மல்டிப்ளிகேஷன் உள்ள 2 அந்த சைடு போகும்போது டிவிஷனாக மாறும். ஒரே 2 19 2 38. அப்போ நமக்கு என்னோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 19. அப்போ கர்ணனோட ஏஜ் வந்து என்ன? கர்ணன் ஏஜ் வந்து என்ன இருக்கு? கர்ணன் ஏஜ் வந்து 19. கோபால ஏஜ் வந்து என்ன இருக்கு? அதுல வந்து 8 வயசு இளையவன். 19 - 8 ஈக்குவல் டு 11 வயசு. என்ன வயசு? 11 வயசு. நல்லா ஞாபகம், இதுல நமக்கு கோபாலோட ஏஜ் வந்து என்ன இருக்கு? கர்ணன் வயசை போல 8 வயசு இளையவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 2 வயசோட சம்மோட சமாத்த வேலையில இருந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? 30 கொடுத்துருக்கு. அப்போ கர்ணனோட ஏஜ் நம்ம என்னன்னு வச்சுக்கிடுவோம். இப்படி போடும்போது நமக்கு வேல்யூவை கண்டுபிடிச்சி கர்ணனோட ஏஜ் வந்து 19 சொல்கிறோம், கோபாலோட ஏஜ் வந்து 19 - 8 போச்சுன்னா 11 வயசு நம்ம என்ன சொல்கிறோம்? கண்டுபிடிச்சி சொல்கிறோம். சரிங்களா? ஆகவே மாணவர்களே, இது வரைக்கும் உள்ள கணக்குகளை நம்ம பார்த்தோம். நீங்களும் சிறப்பாக செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டினியூஸாக என்னுடைய காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், கணக்குகளை தொடர்ந்து பாருங்கள். நேரடியாக பாடங்களை விளக்குறதுக்கும் காணொலியை பார்க்குறதுக்கும் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம நேரில் பள்ளிக்கூடத்தில் வரும்போது முழுமையாக நம்ம இணைச்சிடலாம், கற்றறியலாம். இதில் உள்ள சந்தேகங்களை கண்டிப்பாக நீங்கள் இணைச்சிடணும், கேட்கணும், தொடர்ந்து காணொலியை பார்க்கணும், அதில் உள்ள கணக்குகளை செஞ்சு பார்க்கணும். சரிங்களா? நன்றி. மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.